إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நேர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஹஜ்ஜுடைய பாடம் நூல் வந்து உம்தத்துல் அஹ்காம், நாங்கள் படிக்கிற நூல் வந்து உம்தத்துல் அஹ்காம். அல் இமாம் அல் ஹாஃபிஸ் தகியுத்தீன் அபு முஹம்மத் அப்துல் கனி இப்னு அப்துல் வாஹித் அல் மக்திசி. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் அல் ஹாஃபிஸ் தகியுத்தீன் அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல். அவங்க வந்து ஹிஜிரி 541 நாபுல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஊரிலே அவர்கள் பிறந்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய பாடத்தில் இன்றைய தலைப்பு வந்து பாபு ஹுர்மதி மக்கா என்ற தலைப்பு. பாபு ஹுர்மதி மக்கா என்று சொல்லி சொல்லும்போது அந்த மக்காவினுடைய புனிதத்துவம், ஹதீஸ் நம்பர் வந்து 214, ஹதீஸ் நம்பர் 214. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அறிவிக்கக்கூடியவர்கள் அன் அபி ஷுரை அன்னஹு கால, அன் அபி ஷுரை ஹுவைலித் இப்னு அம்ரில் ஹுசாயி அல் அதவி ரதி அல்லாஹு அன்ஹு. சுருக்கமாக நீங்கள் சொன்னால் அபு ஷுரை ரதி அல்லாஹ்னு, யார் அபு ஷுரை? அன் அபி ஷுரை ஹுவைலித், அவரோட பேர் வந்து ஹுவைலித், ஹுவைலித் என்றதான் சஹாபியுடைய பேர். அவர் ஹுசாயி அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அவங்க வந்து யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரிபுனு சயீத் இப்னுல் ஆஸ், அம்ரிபுனு சயீத் இப்னுல் ஆஸ் என்பவருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யசீத் அந்த முஆவியா ரலியல்லாஹு அவனுடைய மகன் யசீத் அவருடைய ஆட்சியில் இவர் வந்து மதீனாவில் வந்து ஆளுநராக இருக்கிறார். யார் இந்த அம்ரிபுனு சயீத் என்பவர் என்ன செய்கிறாரு, ஆளுநராக இருக்கிறாரு. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடைய ஆட்சியின் அவங்களோட அதிகாரத்தின் கீழ் அங்கே மக்கா இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்கிறார், அவர் வந்து மக்காவை நோக்கி என்ன செய்கிறார், படைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த சஹாபி இந்த நபித்தோழர் அபு ஷுரை அல் அஜவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யாரை பார்த்து, அந்த அம்ரிபுனு சயீத் இருக்கிறாங்களா இல்லையா மதீனாவுடைய ஆளுநர், அவரை அவர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏஅதன் லீ ஓஹோ எபாசுல் புஹூசு புஹூசைலா மக்காண்டா, என்ன செய்கிறாரு, மக்காவுக்கு படைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். இங்கே புஹூஸ் என்பது எதை குறிக்கும், படைகளை குறிக்கும். புரியுது அவன் சொல்கிறது, மக்காவை நோக்கி அவர் எபாசுன்னு அனுப்பி கொண்டிருக்கிறார். எதை அனுப்புகிறாரு, படைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். புரியுதான் சொல்கிறது. அப்போ எனவே இப்படி அனுப்புகின்ற போது என்ன செய்கிறாரு இந்த நபித்தோழர் அபு ஷுரை ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இதன் லி ஐயுஹல் அமீர், அப்போ என்ன தலைவரே எனக்கு நீங்கள் அனுமதி தாங்க. பாருங்கள், ஒரு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட எப்படி சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள், அவங்களுக்கு எப்படி உபதேசம் செய்தாங்க என்ற பகுதி மிக முக்கியமானது. புரியுதான் சொல்கிறது. அவங்க சொல்கிறாங்க, அன் வஹத்திசக்க வாசிங்க,
அன் உஹதிசக கவுலன் காம பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கத் மியோமில் ஃபத்ஹ். அப்படின்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புரியுதா நான் சொல்றது, அந்த மக்கா வந்து வெற்றி கொள்ளப்பட்ட நாள் இருக்குதா இல்லையா, அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் மறுநாள், கதன்னு சொன்னா மறுநாள், கதன்னு சொல்றது கதன், கதன்டா என்ன நாளைக்கு, கதன்ன்ற வார்த்தை நாளைக்கு, அந்த மக்கா வெற்றிக்கு மறுநாள், புரியுதா சொல்றது, அந்த மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு உரையை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, நின்றவர்களாக, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம ரசூல் நாங்கள் நின்றவர்களாக என்ன செஞ்சாங்க, ஒரு உரையை வந்து நிகழ்த்தினாங்க. அந்த உரையில் சொன்ன செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்றாங்க, எனக்கு அனுமதி தாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க, சமயத்து சமயத்துஹு உதுநாய, எனது இந்த இரு செவிகளும் அதை செவியேற்றன, அந்த எனது இரு செவிகளும் நபி அவங்க சொன்ன செய்திகளை செவியேற்றன. வவ ஆஹு கல்பி, வவ ஆஹு கல்பி, அதே போன்று என் உள்ளம் அதை நினைவில் வைத்துள்ளது. அவங்க சொல்கிறாங்க என் உள்ளம் அதை நினைவில் வைத்துள்ளது. அதே போன்று அப்சர்துஹு ஐநாயஹீன தகல்லம பிஹி, இஸ்லாம் நபி அவங்க உரையாற்றி கொண்டிருக்கும் போது எனது கண்கள் அவர்களை பார்த்தன, அந்த நேரத்தில் இல்லைங்களா பார்த்தன என்று அவ்வளோ உறுதியாக அந்த செய்தியை சொல்கிறார். நல்லா கவனிங்க, அப்புறம் ஆட்சி தலைவருக்கு அந்த ஆட்சி பொறுப்பில் அங்கே மதீனாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த செய்தியை எடுத்து வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அன்னஹு ஹமிதல்லாஹ வாஸ்னா அலைஹி, அல்லஜா நான் அந்த நேரத்துக்காக உள்ள வாசிச்சுட்டு போகிறது டைம் கொஞ்சம் இதாகுது. அல்லாஹு ஹமிதல்லாஹ வாஸ்னா, அல்லாஹுவை போற்றி என்ன செஞ்சாங்க, புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன்ன மக்கத்தை ஹர்ரமஹல்லா, இன்ன மக்கத்தை ஹர்ரமஹல்லா, அப்படின்னு என்ன நிச்சயமாக அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தி விட்டான், புரியுதான் சொல்றது. அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்து விட்டான், நிச்சயமாக இந்த மக்காவுக்கு புனிதத்துவத்தை வழங்கியது யாரு, அல்லாஹ், மனிதர்கள் அல்ல, புரியுதா, மக்காவை புனிதப்படுத்தியது அல்லாஹ். எவ்வளவு அதனுடைய மகத்துவம் இருக்க வேண்டும், அல்லாஹ் புனிதப்படுத்திய ஒன்று, அல்லாஹ் புனிதப்படுத்தியது, அப்ப அதனுடைய மகத்துவம் எவ்வளவு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இதை புனிதப்படுத்தியவன் அல்லாஹ். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அந்த அந்த ரசூலாங்க வலம் யுஹர்ரிமஹன் நாஸ், அதை யார் புனிதப்படுத்தலை, மக்கள் அதற்கு புனிதத்தை வழங்கவில்லை, அதுக்கு யார் புனிதத்தை வழங்கலை, மக்கள் அதற்கு புனிதத்தை வழங்கவில்லை, அதற்கு புனிதத்தை வழங்கியது யார், அல்லாஹ் தான் அதற்கு புனிதத்தை வழங்கினான். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாங்க வலா யஹில்லு, வாசிங்க வலா யஹில்லு லிம்ரின் யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி அன் யஸ்விக பிஹா தமன், அதாவது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினுக்கு ஹலாலாக மாட்டாது. இப்போ ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கிறோம். அப்போ அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியிருக்கக்கூடிய எவருக்கும் ஹலாலாக மாட்டாது. இங்கு என்ன செய்வது, இரத்தத்தை ஓட்டுவது, ஐஎஸ்வி கபிஹா தமன் என்ற அர்த்தம். இங்கு வந்து இரத்தத்தை ஓட்டுவது இருக்கிறதே, அதற்கு என்னது யாருக்கும் என்ன இல்லை, அனுமதி இல்லை, ஹலாலாக மாட்டாது, அல்லாஹ் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. அப்போ இரத்தத்தை சிந்துவதோ என்ற வார்த்தை அதில் வருது. அப்போ யஸ்விக பிஹா தமன், அடுத்து என்ன வருது வாசிங்க, வலா யஅதிது பிஹா ஷஜரா, இங்குள்ள மரங்களை வெட்டுவதோ அனுமதிக்கப்பட்டதல்ல, இங்கே உள்ள மரங்களை வெட்டுவதும் என்ன படலை, அனுமதிக்கப்படவில்லை, அப்படிதான் சொல்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க பாருங்க, ஃபைன் அஹதுன் தரஹஸ பி கிதாலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது உங்கள்ட்ட சொல்லலாம், எப்படி சொல்லலாம் ரசூலுல்லாஹி தான் நீங்கள் ரசூலுல்லாஹி இங்கே யுத்தம் செஞ்சாங்க தான் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி இங்கே என்ன செஞ்சாங்க, மக்காவில் யுத்தம் செய்தார்கள் தானே, நபி அவங்க மக்காவில் என்ன செய்தார்கள், போர் புரிந்தார்கள் தானே என்று இதை ஆதாரமாக யாராவது கருதுவார்களாக இருந்தால், இதை யாராவது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்வாங்களா இருந்தா ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேணும், அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், இன்னல்லாஹ அதினலி ரசூலிஹி வலம் யஅதன்லக்கும், அல்லாஹ் அந்த அனுமதியை தனது தூதருக்கு மட்டும் தான் வழங்கினான், உங்களுக்கு வழங்கவில்லை. நீங்க எப்படி சொல்ல வேணும், அந்த அனுமதியை யாருக்கு, அல்லாஹ் தனது தூதருக்கு வழங்கினானே தவிர உங்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லிவிடுங்கள். அடுத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னமா அதினலி சாஅத்தம் மின் நஹார்,
இன்னமா அதினலி சாஅத்தம் மின் நஹார். அப்ப எனக்கு அல்லாஹ் வழங்கிய அனுமதி கூட எவ்வளவு நேரம் தான், ஒரு பகல் பொழுது மட்டும்தான். அந்த நேற்றைய அடுத்து முந்தைய அடுத்த நாள் சொல்றாங்க, நேற்றைய அந்த பகல் பொழுது மட்டும்தான் எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அனுமதி வழங்கினான். புரியுதான் சொல்றது என்று சொல்லிட்டு எனவே நேத்து எப்படி இதனுடைய புனிதத்துவமோ அதே போன்று அதனுடைய புனிதத்துவம் இன்று மீண்டு விட்டது. அதனுடைய புனிதத்துவம் அதே போன்று அது என்ன செய்து விட்டது, மீண்டு விட்டது, திரும்ப வந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன செய்யட்டும், எத்தி வைக்கட்டும். அஷாஹித் என்ன, யாரு அங்குள்ளவங்க, அங்க அந்த ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் போது யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ அவங்க இதை யாருக்கு எத்தி வைக்க வேண்டும், காயிபான இங்க வராதவங்களுக்கு, இங்க வராதவர்களுக்கு எத்தி வைக்க, இந்த செய்தி எத்தி வைக்க வேண்டும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப அவ்வளவு முக்கியமான செய்தி. அப்ப எனவே அந்த நபித்தோழர் அந்த கடமையை செய்யற, யாரு எந்த நபித்தோழர், அபு சுரை, யார் அந்த சாபியின் பேர், அபு சுரை ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடமையை செய்கிறாரு. அதுவும் ஆட்சி என்ன, மதீனாவுடைய ஆளுநருக்கு அந்த செய்தியை எத்தி வைக்கிறாங்க, அந்த செய்தியை சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, அதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல கேட்கப்படுது, அபு சுரைஹ் ரஹிம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அந்த சயீத் பின் அபி சயீத் ரஹிமுல்லாஹ் அவங்க கேட்குறாங்க, அதாவது உங்களுக்கு என்ன பதில் தரப்பட்டது, இல்லைஞ்சி அவங்க சொல்கிறது உங்களுக்கு அந்த உங்களுக்கு என்ன பதில் வழங்கப்பட்டது என்று கேட்கின்ற போது எனக்கு வழங்கப்பட்ட பதில் என்ன என்பதை அவர் சொல்கிறார். இல்லைஞ்சி அவன் சொல்கிறது அவர் என்ன பதில் சொல்கிறாரு, அபு சுரைஹ் என்ற சஹாபி அப்பா சொல்கிறாங்க, அனா அலமு பிதாலிக மின்கயா அபா சுரைஹ். என்ன சொல்றார் அவரு, உங்களை விட இந்த செய்தி எனக்கு என்ன செய்யும், நன்றாக தெரியும். நீங்க சொல்ற செய்தி எனக்கு என்ன, உங்களை விட நன்றாக எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, இந்த அடுத்து அந்த வாசத்தை வாசிங்க, இன்னல் ஹராம லா யுஈது ஆசியன், இன்னல் ஹராம லா யுஈது ஆசியன். ஆசியன் யாரு, குற்றவாளி, அப்படித்தானே, ஆசியன் குற்றவாளி, பாவம் செய்யக்கூடியவர். அப்ப நிச்சயமாக இந்த புனித நகரமான மக்கா என்ன செய்யும், குற்றவாளிக்கு, குற்றவாளிக்கு என்ன செய்யாது, பாதுகாப்பு அளிக்காது. அதே போல அடுத்து என்ன சொல்றாரு, வலா ஃபார்ர பிதமின், வலா ஃபார்ர பிதமின் அப்படினு சொன்னா, மரண தண்டனைக்கு பயந்து மக்காவுக்குள்ள ஓடி வந்தார்களே அவர்களுக்கும், அடுத்து என்ன சொல்லுங்க, வலா ஃபார்ர பிஹுர்மத் இல்லையா. அதாவது வேற திருட்டு குற்றம் புரிந்து விட்டு ஓடி வந்தவனுக்கும் இங்கு இது பாதுகாப்பு அளிக்காது. இப்படித்தான் அவரோட பதில் இருந்தது, புரியுதா சொல்றது. ஆனா அவங்க அங்க பாத்தீங்கன்னா சொன்னா, யாருடைய அதிகாரம் அங்க இருக்குதுன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு மக்காவுடைய ஆளுநராக இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மக்காவினுடைய அந்த புனிதத்துவம் என்ன செய்ய வேண்டும், அங்க மக்காவினுடைய புனிதத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அந்த புனிதத்துவத்தை எவ்வளவு பேண வேண்டும். அப்ப ஒவ்வொரு மூமினும் இதுல கடமைப்பட்டிருக்கிறான், ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் அதனுடைய புனிதத்துவம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு சென்று விட்டால் அதனுடைய புனிதத்துவம் உள்ளத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும். அங்கு ஒரு சிறிய தவறை கூட ஒருவன் செய்துவிடக்கூடாது, தவறுகளை எண்ணி பார்க்கவே கூடாது. அங்க போன என்ன தவறுகள், தவறான சிந்தனைகளே வரக்கூடாது, அவைகளே தவிர்ந்து கொள்ள வேண்டிய இடம் அது, அப்படிப்பட்ட இடம். எனவே அதனுடைய புனிதத்துவம் என்பது சாதாரண, அதை புனிதப்படுத்தியது யாரு, அல்லாஹ், புரியுதான் சொல்றது. எனவே அங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இரத்தங்களை ஓட்டுவதோ அங்குள்ள மரங்கள், அங்குள்ள மரங்கள் செடி கொடிகள் அவைகளுக்கு கூட எந்த தீங்கும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்கின்ற அளவுக்கு ஹதீஸ்ல இடம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை கொடுக்குறாங்க, அதுல என்ன வார்த்தை, அல் ஹுர்பா என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து என்ன, அல் ஹியானா என்று சொன்னா என்ன, அது அந்த மோசடி, அது குறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எடுத்திங்கன்னு சொன்னால் அல் பலியா என்று சொல்ல ஒரு அதுக்கு இன்னொரு வார்த்தை வருகிறது. அதே மாதிரி அத்துகுமா சந்தேகம், அதே மாதிரி வாஸ்லாஃபி சரீக்கத்தில் இபில், இதில் வந்து அடிப்படையான வார்த்தை வந்து என்ன, ஒட்டகங்களை திருடுவது என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அது தொடர்பான ஒரு கவிதையும் அதிலே போடப்படுகிறது. சரி, இது வந்து இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது ஹதீஸ் இந்த தலைப்பில். அப்போ முதலாவது நாங்கள் படித்த இந்த ஹதீஸ் வந்து மக்காவினுடைய புனிதத்துவம். அப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் என்ன விளங்கினீங்க, இந்த ஹதீஸ்ல நீங்க விளங்கின விஷயம் என்ன, மிக முக்கியமான சட்டங்கள் என்ன, அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தி அல்லாஹ் மனிதர்கள் அல்ல, நிஜா அங்கு இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது,
மரம் செடி கொடிகள். விரதங்கள்னா என்ன? மனித உயிர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அறுக்கிறது என்பது அது வந்து உணவுக்காக அறுக்கிறது என்பது அது தனியான அனுமதி. புரியுதான் சொல்கிறது, நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அவங்க என்ன, மனித இரத்தங்கள் என்ன செய்யப்படக்கூடாது, ஓட்டப்படக்கூடாது, அநியாயமாக ஓட்டப்படக்கூடாது என்பது தான் இதனுடைய சட்டம். சரி, அடுத்த ஹதீஸுக்கு வாங்க. அடுத்த ஹதீஸை பொறுத்தவரையில் அடுத்த ஹதீஸ வாசிங்க. அன் அப்துல்லாஹிபினி அப்பாசின், அப்படிதானே, அன் அப்துல்லாஹிபினி அப்பாசின் ரலியல்லாஹு அன்ஹுமா கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஃபத்ஹி மக்கா. யௌம ஃபத்ஹி மக்கா, அப்போ அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் ரசூலுல்லாங்க சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? லா ஹிஜ்ரா. இல்லைங்களா, லா ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்ன? இல்லை, இதுக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை. அப்படி மக்கா வெற்றி கொள்றதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன இருந்துச்சு? ஹிஜ்ரத் கடமையாக இருந்துச்சு. கடமை மக்காலிருந்து மதீனாக என்ன செய்யணும்? ஹிஜ்ரத் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டளை, கடமை இருந்தது. புரியுதான் சொல்கிறது. இப்போ மக்கா எப்போது வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதோ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க என்ன, இதன் பிறகு என்ன செய்து அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. எந்த ஹிஜ்ரத் கிடையாது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்பது கிடையாது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வலாக்கின் ஜிஹாதுன் வனியான்னு சொல்றாங்க. எது இருக்குது? ஜிஹாத் இருக்கு, அல்லாஹ்வுடைய வழியில போரிடுதல், போர் என்பது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வழியிலே போர் புரியும் என்பது இருக்கிறது. அடுத்த வனியா, நீயாண்டா என்ன? நீயத், அப்படிதான். நற்செயல்களுக்கு நீங்க நல்லெண்ணம் கொள்வது, நற்செயல்களுக்கு நீங்கள் என்ன செய்வது, நாட்டம் கொள்வதும் இருக்கிறது. நல்ல நற்செயல்களுக்கு நாங்கள் என்ன செய்ய, நல்ல நீயத்துகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, வாசிங்க, வைதஸ்தம் ஃபிருத்தும் ஃபம் ஃபிரு. அப்போ நீங்கள் போருக்கு அழைக்கப்பட்டால், போருக்கு வந்து அழைப்பு எங்கே வரும்? ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது அந்த இஸ்லாமிய ஆட்சியுடைய தலைமையிலிருந்து என்ன செய்யும், போருக்கான அழைப்பு வந்தால் அந்த அழைப்பு நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு நீங்கள் ஏற்று என்ன செய்யணும், போருக்கு செல்ல வேண்டும். இல்லைங்களா, இப்போ போருக்குன்றது, போர் என்று சொல்லும்போது சர்வசாதாரணமாக யாரும் அழைக்கல, அதுக்கு என்ன செய்யணும், ஆட்சி இருந்து அந்த ஆட்சி தலைமை என்ன செய்யும், போருக்கு அழைப்பு விடுக்கின்ற போது அந்த அழைப்பு நீங்கள் என்ன செய்யணும், அழைக்கப்பட்டால் அதற்காக நீங்கள் புறப்படுங்கள், வன் ஃபீரோனா புறப்படுங்கள் என்று ரசூலுல்லாங்க சொல்கிறாங்க. அப்போ எனவே இந்த ஹதீஸ் வந்து நமக்கு இதில் அடுத்து தலைப்போடு சம்மந்தப்பட்ட அடுத்து பாருங்க, வக்கால யௌம ஃபத்ஹி மக்கா. அப்படி அவங்க மக்கா ஃபத்ஹன வெற்றியா, அப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ன ஹாதல் பலத, இன்ன ஹாதல் பலத. அப்படி என்ன, நிச்சயமாக இந்த ஊரை, இன்ன ஹாதல் பலத, இந்த ஊரை ஹர்ரமஹுல்லா, யார் புனிதப்படுத்தியது? அல்லாஹ் புனிதப்படுத்தி விட்டான். இல்லைங்களா, எப்ப அல்லாஹ் புனிதப்படுத்தினான்? யௌம ஹலக சமாவாத்தி வல் அர்த், எப்ப வானங்கள் பூமி அல்லாஹ் எப்போது படைத்தான், சுப்ஹானல்லாஹ், வானங்கள் பூமி அல்லாஹ் எப்போது படைத்தானோ அன்றே என்ன, எது புனிதமானது, மக்காவை அல்லாஹ் புனிதப்படுத்தி விட்டான். ஃபஹுவ ஹராமுன் பி ஹுர்மத்தில்லாஹி இலா யௌமில் கியாமா, அதனுடைய புனிதத்துவம் எது வரைக்கும், கியாமத் நாள் வரை அதனுடைய புனிதத்துவம் நீடிக்கும். புரிஞ்சா, அதனுடைய புனிதத்துவம். எனவே இதெல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம் மிக முக்கியமானது. ஏன்னா சிலவங்களுக்கு மக்காவுக்கு போனால் அதனுடைய புனிதத்துவம் அவங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது சிந்தனைக்கு. புரியுதான் சொல்கிறது, அதனுடைய புனிதத்தை அங்கே போய் என்ன செய்யலாம், பாவத்தை செய்கிறான். புரியுதா, அங்கே போய் தொழாமல் தூங்குறான், அங்கே போய் பாவத்தை செய்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கவேன். எனவே அது அவ்வளோ புனிதம், அது கியாமத் நாள் வரை அதனுடைய ஹுர்மத், புனிதத்துவம் என்பது நீடிக்கும். புரியுதான் சொல்கிறது. அடுத்து பாருங்க, இன்னஹு லம் யஹில்லல் கிதால ஃபீஹி லி அஹதின் கபலி, எனக்கு முன்னர் எவருக்கும் இங்கு போரிடுவது அனுமதிக்கப்படலை. எனக்கு முன்னர் இங்கே வந்து போரிடுவதற்கு யாருக்கு என்ன, எவருக்கும், எந்த நபிக்கும் அங்கே என்ன செய்யப்படலை, அனுமதிக்கப்படவில்லை. அடுத்து சொல்றாங்க, சொல்றாங்க, வலம் யஹில்லலி இல்லா சாஅதம் மின்ஹார், எனக்கு கூட என்னது, அந்த பகல் பொழுதுல அந்த ஒரு நேரம் தான் எனக்கு கூட அனுமதிக்கப்பட்டது, எனக்கு கூட அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வஹுவ ஹராமுன் பி ஹுர்மத்தில்லாஹி இலா யௌமில் கியாமா. அப்ப எனவே அதுக்கு பிறகு அது என்ன, அந்த புனிதத்துவம் என்பது எது வரைக்கும், கியாமத்து நாள் வரை அதனுடைய புனிதத்துவம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க, லா யஅதுதுஹு ஷௌகா. ஷௌகா என்ன, முட்கள். ஷௌகா என்ன, முட்கள். இங்குள்ள முட்கள் வெட்டப்படக்கூடாது. லா யஅதுதுஹு ஷௌகா, அங்குள்ள முட்கள் என்னது, வெட்டப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, லா யஅதுது ஷௌகா. அதே மாதிரி என்ன, வலா யுனஃபரு செய்துஹூ, வலா யுனஃபரு செய்துஹூ, வேட்டை பிராணி விரட்டப்படக்கூடாது.
இல்லைங்களா? வேட்டை பிராணி என்ன செய்யக்கூடாது? விரட்டப்படக்கூடாது. உள்ளவன் சொல்றது வல, அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதாவது வலா யல்தகிது லுக்தத்தஹு இல்லா மன் அர்ரஃபஹான்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பொருள் விழுந்து கிடக்குது, நீங்களே லுக்தான விழுந்து கிடக்கக்கூடிய பொருள், அந்த விழுந்து கிடக்கக்கூடிய பொருளை வந்து யார் தான் அதை எடுக்கலாம்? அதை அறிவிப்பு செய்வரை தவிர மற்றவரும் எடுக்கக்கூடாது. இப்போ அதுக்கெண்டு பொறுப்பாக்கப்பட்டிருப்பாங்களே, அதுக்கெண்டு பொறுப்பான. இப்போ 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 பார்த்தீங்கன்னா உதாரணமாக அதுக்கெண்டு சில இடங்கள் இருக்குது, அப்படி தானே? அந்த காணாமல் போன பொருளை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் எடுக்கலாம், அந்த நியது தான். ஏன்னா அங்கே தான் மக்கள் தேடி வருவாங்க, அங்கே தான் மக்கள் போய் காணா போன பொருளை கேட்பாங்க, அப்படியான இடம் இருக்குது. அதுக்கு கொண்டு போய் என்ன செய்கிறது, கொடுக்கறதுக்காக ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். புரியுதா சொல்கிறது? அங்கே நோக்கம் அதுதான், அந்த ஒரு இடத்துக்கு போகிறது. இப்போ இந்த ஹதீஸில் கூட நோக்கம் அதுதானே, அதை 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 வந்து யார் அதற்கு உரியவர்களோ அவங்கள தவிர வேறு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்போ வேறு இடங்களில் பொருள்கள் அதுக்கு தனியான சட்டம் இருக்குது. இப்போ ஹரம் அல்லாத இடங்களில் ஒரு பொருள் உங்களுக்கு வீழ்ந்து கிடக்குதுன்னா எடுக்கலாம், இல்லைங்களா? அதை நீங்கள் அறிவிப்பு செஞ்சு ஒரு வருஷ ஒரு வருட காலத்துக்கு பிறகு அது உங்களுக்கு சொந்தமாகன்ற சட்டங்கள் அங்கே வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிவிப்பு செய்வர்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்சன் சொல்கிறாங்க, வலா யுஹ்தலா ஹலாஹுன்றாங்க, அல்லா யுஹ்தலா ஹலாஹு என்று சொல்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? இங்குள்ள புற்பூண்டுகள் பறிக்கப்படக்கூடாது, இங்குள்ள புற்பூண்டுகள் பறிக்கப்படக்கூடாது. அப்போ எவ்வளோ ஒரு அதனுடைய புனிதத்துவம் பாருங்கள். இப்படி இருக்கும்போது அப்போ நாங்கள் அடுத்தவங்களுக்கு அங்கே போய் சொல்ல கொடுக்கலாமா? கொஞ்சம் பாருங்கள், இஹ்ராமோடு இருக்கக்கூடியவங்க உம்ராக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள போய் நாங்கள் சொல்லப்படுத்தலாமா? அப்போ இதுகளுக்கே சொல்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மார்க்கம் அந்த இடத்துல சிலரை பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன செய்கிறாங்க, பிறருக்கு தொல்ல கொடுக்குறாங்க, பிறரை நோவினப்படுத்துகிறாங்க, இல்லைங்களா? சத்தத்தை சத்தத்தை கொண்டு கூட நோவினை செய்யக்கூடாது. பார்த்துங்க, பிள்ளை வந்து சத்தமாக ஓதி கொண்டு போகிறாங்க, அடுத்தவங்களுக்கு சரியாக திக்ரு செய்ய முடியாது, பிரார்த்திக்க முடியாது, அது கூட என்னதான் இடையூறாகத்தான் இருக்குது. அப்போ எனவே அவரோ அப்போ அந்த இடத்துல நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு விடயம் அது. இப்போ இது இவைகளுக்கே எந்த தொல்லை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ இபாதத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் தொல்லை கொடுக்கலாமாங்க, நினைச்சு பாருங்க. எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலுல்லாஹ், அந்த இதுஹிர்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ள பற்றி கேட்குறாங்க. எதை பற்றி கேட்குறாங்க? அந்த இதுஹிர் என்ற புள்ளை தவிரவான்னு கேட்குறாங்க. இல்லைங்களா? ஏன் இதுஹிரை பற்றி கேட்குறாங்க? வாசிங்க, என்ன இருக்காதிஹிம் வபுயூதிஹிம். அப்போ எனவே அவங்களோட வீடுகளுக்கும் அந்த உலோக தொழிலாளர்களுக்கும் அதை என்ன செய்வாங்க, அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுஹிரை தவிரண்டாங்க, இதுஹிரை தவிர, அதுக்கு விதிவிலக்கு, அதை என்ன செய்யலாம், ஒரு ஒரு வெட்டி அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அதை ரசூலுல்லாஹ் அதை தவிர என்று விதிவிலக்கு அளித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த அல்கைன் என்றால் அல் ஹத்தாத், ஹத்தாத்னு அந்த உலோக தொழிலாளர்கள், சரியா? அப்போ எனவே ஹரம் என்ற எல்லைக்கு உள்ள தனியான சட்டங்கள் என்ன, இந்த ஹதீஸில் வர சொல்லுங்க. இதுவரைக்கும் நாங்கள் படித்த சட்டங்களில் ஹரம் எல்லைக்கு மட்டுமுள்ள சட்டங்கள் என்ன படிச்சு என்ன உங்களுக்கு தெரியும், ஞாபகத்தில் இருக்கு சொல்லுங்கள். ஹரம் எல்லைக்கு மட்டுமுள்ள சட்டம் என்னென்ன படித்தோம்? ஆ, அங்கே அநியாயமாக மனித இரத்தங்கள் அங்கே என்ன செய்யப்படக்கூடாது, ஓட்டப்படக்கூடாதுன்னு படித்தோம். வேறு என்ன படித்தோம்? மரங்களை வெட்டக்கூடாது, வேட்டை பிராணிகளை விரட்டப்படக்கூடாது, விரட்டக்கூடாது. வேற சொல்லுங்கள், அங்குள்ள புட்பூண்டுகளை கூட என்ன செய்யக்கூடாது, கீழே கூட இது அந்த இதை தவிர. அடுத்து என்ன, அங்குள்ள அங்கே ஏதாவது ஒரு பொருள் விழுந்திருந்தா அதை அறிவிக்கக்கூடிய மட்டும்தான் அதை என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் அங்கே அதுக்குரிய தனியான சட்டங்கள். புரியுதா அவங்க சொல்கிறது? இது இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி என்றது நாங்கள் இதில் கவனத்துக்கணும், இவ்வளோ ஒரு அதனுடைய புனிதத்துவம் பேணப்படும். என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது கவலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹரம் ஹரத்துக்குள்ளே போனாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இபாதத்துகளோட உயிரோட்டங்கள் எந்த அளவு அங்கே பேணப்படுதுன்ற ஒரு ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் செல்ஃபி அதில் கவனம் செலுத்துகிறாங்க, செல்ஃபி எடுக்கிறதுலேயும், இல்லைங்களா? ஒருத்தர் வந்து குடும்பத்தில் சந்தோஷத்துக்காக ஒன்று எடுத்து அனுப்புகிறாங்கன்னா தனி விஷயம், இது வந்து போனத்துலேருந்து முடியும் வரைக்கும் என்ன தான், அதில் வீடியோவும் செல்ஃபியும் இப்படி அந்த இபாதத்தில் ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு தன்மை, இல்லைங்க சொல்கிறது? இது வந்து நாங்கள் என்ன செய்ய, ஒரு ஒரு சுற்றுலா தலமா அது, அது இபாதத்துக்குரிய இடம், சுபஹானல்லாஹ், அது இபாதத்துக்குரிய ஒரு சுற்றுலா தலம் அல்ல, அது ஒரு இபாதத்துக்குரிய இடம். அதனுடைய புனிதத்துவத்தை எவ்வளோ பேண வேணும். பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சிரிச்சு கொண்டாங்க, செல்ஃபி கொடுக்குறாங்க, அது சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க, அப்படி அன்னி ஆண்கள் பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ அந்த இடத்துல ஒரு ஒரு தவறு நிகழ்கிறதுன்றது சாதாரண ஒன்று கிடையாது. சஹாபாக்கள்
மிக பயந்தாங்க. ஹரம் அந்த எல்லைக்குள்ள வாழ்றதை ஏன் பயந்தாங்கடா? எங்களால் தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் அவங்களுக்கு இருந்துச்சு. எப்படி நன்மைக்கு பல மடங்கு நன்மை இருக்குதோ, அஜர் கூலி இருக்கிறதோ, அதே போன்றுதான் என்ன பாவங்களுக்கு. புரியுது அவன் சொல்றது. எனவே அதனுடைய இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள்கிட்ட அதனுடைய புனிதத்துவம் என்பது ஏதோ ஒரு போலியாக இருக்குதான்னு நினைக்கிற மாதிரி தான் அவனோட செயல்பாடுகள் இருக்குது. இல்லைங்களா? அங்கு ஆடைகளுடைய வரையாடைகளை பெண்கள் பேண வேண்டும், ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், எந்த ஒரு பாவம் நடந்துடக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இசை, நிறைய பேர் அங்கே ரிங் டோனாக இசையை வச்சு கொண்டு இசை ஒழித்து கொண்டிருக்கிறது ஹரத்துக்குள்ள மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. சிலவங்க அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அதாவது ஃபேஸ்புக் அவைகளை திறந்து கொண்டிருக்கிறாங்க, அதில் என்னென்ன வரும்னு தெரியாது. அப்போ இப்படியான அதாவது அதனுடைய அந்த புனிதத்துவம், அதனுடைய கண்ணியம் எந்த அளவு இன்று மக்கள்கிட்ட இருக்குது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சுபஹானல்லாஹ். எனவே இந்த ஹதீஸ்களை நாங்கள் படிக்கும்போது இதனுடைய புனிதத்துவத்தை நாங்கள் இன்னும் நிறைய ஹதீஸ்களை சம்மந்தமாக வருது, நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. நல்லா குர்ஆன் எப்படி சொல்கிறான், ஒமை யுரித் ஃபீஹி பி இல்ஹாதின் பி துல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ், அதாவது அங்கு வந்து யார் ஒரு பாவத்தை அநியாயத்தை நாடுகிறானோ, செய்யலை என்ன செய்கிறான் பாவத்தை நாடுகிறானோ, நோவினை தரும் வேதனை நாம் சுவைக்க செய்வோம்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ அடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா, அடுத்த இடங்களில் நீங்கள் ஒரு பாவத்தை நாடுவதால் பாவம் பதியப்பட மாட்டாது, அப்படிதானே? அந்த பாவத்தை செஞ்சாதான் ஒரு பாவம் பதியப்படும். அதனால் சட்டம் நாங்கள் படிச்சுக்கணும் ஹதீஸில் சொன்னாங்க. எப்படி சொல்கிறாங்க, ஒருவன் வந்து ஒரு பாவத்தை எண்ணினால் பாவம் பதியப்படுமா? பதியப்படாது. ஆனால் நீங்கள் ஒரு நன்மை எண்ணினா ஒரு நன்மை பதியப்படும். ஆனால் பாவத்தை செஞ்சால் ஒரு பாவம் பதியப்படும். புரியுதா? அந்த பாவத்தை அல்லாவுக்கு பயந்து விட்டால் நன்மை எழுதப்படும், அல்லாவுடைய அருள் அது, ரஹமத். ஆனால் அங்கே அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்கிறான், ஹரம் அந்த இல்லை, அங்கே ஒருவன் பாவத்தை அநியாயத்தை எண்ணினால் நாடினாலே என்ன செய்வோம் அல்லாஹ் சொல்கிறான், நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை கொண்டு சுவைக்க செய்வோம். சும்மல் அதாபின் அலீம், இல்லைஞ்சா அவ்வளோ கடுமையான எச்சரிக்கை இருக்குது. பாவத்தை அங்கே வந்து நாடினால் செய்யலை, நாடுவது. அப்போ எப்படிப்பட்ட இடம் அது? சுபஹானல்லாஹ். அப்போ அங்கே போய் என்ன செய்யலாம், பித்யத்துகளை செய்யலாம். பித்யத் என்பது பெரும் பாவம், பித்யத்தன் வந்து நன்மையாக கருது செய்யலாம், அது வேறு பிரச்சனை. அடுத்து அப்படி தானே, பித்யத்தன் என்னது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராதவைகள், பித்யத்துகள் அங்கே போய் செய்யலாம், அதை நன்மையாக கருதி செய்கிறான். பித்யத்துகள் வந்து பெரும் பாவங்கள். சுபஹானல்லாஹ். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஷிர்க கூட அங்கே போய் செய்கிறான். அங்கே போய் என்ன, யா முஹியுதீன் யார் அழைச்சி கொண்டிருக்கீங்க அல்லாஹ் அழைக்காமல், இன்னொரு கூட்டம் யா அலி என்று அழைக்கிறான் அங்கே போய், யா ஹுசைன் என்று அழைக்கிறான். அழைக்கிறது யார் அழைக்கணும், அல்லாஹ் அழைப்பதை விட்டு விட்டு அங்கே போய் ஷிர்க செய்கிறான். சுபஹானல்லாஹ். அப்போ எனவே இந்த ஹதீஸ்கள் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த அதனுடைய புனிதத்துவம் மிக 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 பாருங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதாவது ரசூலுல்லாஹ் ஹுதைபியாவுடைய அந்த ஹுதைபியாவுடைய அந்த நாளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் மக்காவை நோக்கி நகர்த்தினா அப்படி ஒட்டகம் உட்காருது. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் ஒட்டகம் கஸ்வா, அதனுடைய பேர் கஸ்வா வந்து அடம் பிடிக்குதுன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடம் பிடிப்பது கஸ்வாவுடைய குணம் அல்ல, அடம் பிடிப்பது கஸ்வாவுடைய குணம் அல்ல. என்ன சொல்கிறாங்க சொல்லாங்க, அப்ரஹாவுடைய யானையை எப்படி சொல்கிறாங்க, அப்ரஹாவுடைய யானையை எந்த அல்லாஹ் தடுத்தானோ, ஏன்னா அது வந்து மக்காவை நோக்கி திருப்பினா போகலை, அடுத்த பக்கத்துக்கு போகுது அது அந்த யானை. அப்போ அந்த யானையை எந்த அல்லாஹ் தடுத்தானோ அவன் தான் இந்த ஒட்டகத்தையும் தடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த ஒட்டகத்தையும் அங்கே மக்காவுக்குள் நுழையாமல் தடுத்திருக்கிறான். இப்போ அந்த ஹுதைபியா இடத்துல அந்த அந்த ஒப்பந்த முடன்படிக்கைன்றதெல்லாம் அது அந்த செய்திகளை சொல்ல உணர்ந்தாங்க. அதில் புரியுது அவங்க சொல்கிறது, உம்ராவுக்கு தான் போயிருந்தாங்க, ஆனால் அங்கே நில என்ன உம்ரா செய்ய முடியாத ஒரு நிலை சூழல் அங்கே உருவாகிறது. எனவே இந்த ஹதீஸ்கள் நாங்கள் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஹதீஸ்களாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் வாங்க, பாபு மா யஜூசு கத்லுஹு. இப்போ பொதுவாக சட்டம் என்ன, அங்கு வேட்டை பிராணிகள் செய்யப்படக்கூடாது, விரட்டப்படக்கூடாது, அப்படி தானே? அதே நேரத்தில் சிலது வந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது தான் தலைப்பு. பாபு மா யஜூசு கத்லுஹு அப்படின்னா சிலதை வந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு என்பது தான் தலைப்பு. இந்த ஹதீஸை பாருங்கள். அன் ஆயிஷத்த ரதியல்லாஹு அன்ஹா, யார் அறிவிக்கிறாங்க, ஆயிஷா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வாசிங்க, அதாவது ஹம்சும் மின தவாப் குல்லுஹுன்ன ஃபவாசிக், இல்லைங்களா?
ஐந்து உயிரினங்கள் உள்ளன. தவாபனன ஐந்து, ஹம்சன ஐந்து, ஐந்து உயிரினங்கள் உள்ளன. குல்லுஹுன்ன ஃபவாசிக், அவை ஒவ்வொன்றும் என்ன செய்யக்கூடியவை? தீங்கிழப்பை, தீங்கிழைப்பவை. ஃபவாசிக், அவை ஒவ்வொன்றும் என்ன செய்யக்கூடியவைகள்? தீங்கிழைப்பவைகள். அவங்களை சொல்றது சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க, யுக்தல்ன ஃபில் ஹரம், எங்க அந்த ஹரம் எல்லைக்குள்ளும் அவைகள் கொல்லப்படும். சொல்றாங்க ஹரம் எல்லை, அந்த ஹரம் ஏரியாக்குள்ள, ஹரம் எல்லைக்குள்ள அவைகள் என்ன செய்யப்படும்? அவைகள் கொல்லப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். யுக்தல்ன ஃபில் ஹரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல் குராப், அல் குராப் என்று சொன்னா நீர்க்காகம், அல் குராப் என்ன நீர்க்காகம். அதே போல அடுத்து என்ன, வல் ஹிதா என்று சொன்னால் அதாவது பருந்து, வல் ஹிதா என்னது பருந்து. அடுத்து நீங்க என்ன, வல் அக்ரப், அக்ரபன என்ன தேல், அக்ரபன என்ன தேல். அடுத்து வந்து பாருங்க, வல் ஃபஅரா, ஃபஅரான எலி, வல் ஃபஅரான என்ன எலி. அடுத்து பாருங்க, வல் கல்புல் அகூர், வல் கல்புல் அகூர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது வெறி நாய், கல்பன நாய், அகூர்னா வெறி நாய். இவைகள் என்ன செய்யப்படும்? அந்த ஹரம் எல்லைக்குள்ளும் என்ன செய்யப்படும்? கொல்லப்படும். ஹரம் எல்லைக்குள்ளும் இவைகள் கொல்லப்படும், ஹரம் எல்லைக்கு வெளியே பில்லாவுலா இல்லைங்களா, ஹரம் எல்லைக்குள்ளே இவைகள் என்ன செய்யப்படும்? கொல்லப்படும். புரியுதா சொல்றது? எனவே இதோட அடிப்படை நாங்கள் பார்க்குறோம், என்ன அடிப்படை, என்ன அடிப்படை, அதாவது தீங்கிழைப்பவைகள், என்ன தீங்கிழைப்பவைகள் கொல்லப்படும். இப்போ சில அறிஞர்கள் என்ன விளக்கம் எடுக்கிறாங்கன்னா, இந்த அஞ்சை மட்டும்தான்ற ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி இந்த அடிப்படை எதெல்லாம் தீங்கிழைக்குமோ, எதெல்லாம் என்ன செய்யும், தீங்கிழைக்குமோ அவைகளை கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தையும் எடுப்பார்கள். ஆனால் இந்த அஞ்சு வந்து ஹதீஸில் இந்த அஞ்சு தான் என்ன செய்யுது வருகிறது. ரசூலா மற்ற முஸ்லீம் எப்படி வருது பாருங்க, அல் கத்லு சொல்லுங்க, துக்தல் யா துக்தலு ஹம்சுன் ஃபவாசிக், ஃபவாசிக் ஃபில் ஹில்லி வல் ஹரம், ஃபில் ஹில்லி வல் ஹரம் என்ன, ஹரம் ஏரியாவாக இருக்கலாம், ஹரம் ஏரியாவுக்கு வெளியாக இருக்கலாம், இந்த ஐந்து என்ன செய்யப்படும், கொல்லப்படும். புரியுதா சொல்றது, இந்த ஐந்து என்ன செய்யப்படும், கொல்லப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தீங்கிழைப்பவைகள் என்ன செய்யலாம், தீங்கிழைப்பவைகள் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை நாங்கள் இதில் பார்க்குறோம். சரியா, அடுத்ததாக நாம் இதில் பார்ப்போம், பாபு துஹூலி மக்கத்த வகைரிஹி, பாபு துஹூலி மக்கத்த வகைரிஹி என்ற தலைப்பை வந்து இதில் போடுற. அப்போ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தலைப்பு என்ன, மக்காவுக்குள்ளே வந்து என்ன செய்வது, நுழைதல் இல்லைங்களா, மக்காவுக்குள்ளே நுழைதல் என்ற அந்த தலைப்பு தான் இந்த தலைப்பு. புரியுதா சொல்றது? இப்போ நாங்கள் படித்தோம், நாங்கள் சென்ற வகுப்பில் எப்படி படித்தோம், எப்படி படித்தோம்டா, அதாவது ஹஜ்ஜை உம்ராவை யார் நாடி மக்காவுக்கு வருவாங்களோ அவங்க எப்படி தான் வரையணும், இஹ்ராமோடு தான் வரணும். ஹஜ்ஜை உம்ராவை நாடி மக்காவுக்கு வரவங்க எப்படி தான் அவங்க நுழையலாம், இஹ்ராமோடு தான் நுழையலாம். புரியுங்க, அவ்வளோ அதனுடைய புனிதத்துவம் நாங்கள் கவனிக்கணும். சரி, இப்போ நாங்கள் வருவோம், ஹதீஸை பாருங்கள். அன் அனஸ் இப்னு மாலிக்கின் ரழியல்லாஹு அன்ஹு, நான் நேரத்தில் சொன்ன ஹதீஸ்களுக்கு உங்களுக்கு நம்பர் தேவையா, நம்பரை வந்து அபு சுரை என்ற முதலாக ஹதீஸ் தானே, அது புகாரில் 104, எங்கே வருது, புகாரில, புகாரில 104, எந்த ஹதீஸ், யாருடைய ஹதீஸ், அபு சுரை என்ற சஹாபி அறிவிக்கிற அந்த ஹதீஸ் புகாரில 104. அடுத்து எந்த ஹதீஸ் படித்தோம், லா ஹிஜ்ரத், அப்படி தானே, ஹிஜ்ரத் இல்லை என்ற ஹதீஸ். ஹிஜ்ரத் இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த ஹிஜ்ரத் இல்லை, மக்காலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போன ஹிஜ்ரத். அது இல்லாத பொதுவான ஹிஜ்ரத் என்பது இருக்கு, எந்த ஹிஜ்ரத், ஒரு ஒரு பகுதியில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முடிந்த ஒரு பூமியை நாடி செல்வது இருக்குதே, அந்த ஹிஜ்ரத் என்ன செய்யுது, அது கியாமத்து நாள் வரை இருக்குது. புரியுதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஹதீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா புகாரில 1834, அந்த ஹதீஸ் எங்கே வருது, புகாரில 1834. சரி, வேற எந்த ஹதீஸ் நம்பர் சொல்ல வேணும், அஞ்சு கொல்லப்படுகின்ற அஞ்சு, அந்த ஹதீஸ் தானே, அந்த ஹதீஸுடைய நம்பர் புகாரில 1826, இல்லை அந்த இல்லை இந்த நம்பரை போட்டுக்கோங்க, புகாரில 1829 போடுங்க, 1829 போடுங்க, 1829. சரியா, ஹைர், அடுத்த ஹதீஸுக்கு வருவோமா, அடுத்த ஹதீஸ் அதில் ஃபில் ஹில்லி வல் ஹரமன் ரிவாயத் வருது, முஸ்லீம் ரிவாயத் தானே, அதை நம்பர் எடுத்தாருன்னா, அந்த ஃபில் ஹில்லி வல் ஹரமன் ரிவாயத் வந்து முஸ்லீமில் 1198, முஸ்லீமில் 1198. சரி, இப்போ நாங்கள் வரோம்,
நல்லா கவனிங்க, முக்கியமான ஹதீஸ். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அறிவிக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சரியா? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல மக்கத்த ஆமல் ஃபத். என்ன பொருள் தஹல மக்கத்த? என்ன அர்த்தம்? மக்காவுக்குள் நுழைஞ்சான். தஹலனா மக்காவுக்குள் நுழைந்தார்கள். ஆமல் ஃபத் என்ன? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில் ரசூல் நாங்க மக்காவுக்கு வராங்க. வஅலா ரஸ்ஹி அல் மிக்ஃபர். எப்படி வராங்க? தலையில இரும்பு தொப்பியோட வராங்க. ஹதீஸ் எப்படி படிச்சுக்கிறோம்? மக்காவுக்கு எப்படி நுழையலாது? எப்படி நுழையலாது? இஹ்ராம் இல்லாம நுழை, இஹ்ராம் ஓடிக்கிறோம், தலை மூடலுமா? மூடலாது. சரி, இப்ப ரசூல் நாங்க எப்படி வராங்க? இரும்பு தொப்பியோட வராங்க, அப்படிதானே? வாலா ரஸ்ஹி அல் மிக்ஃபர், சரியா? அப்ப ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டாம மக்காவுக்குள்ள என்ன செய்யறாங்க? நுழையிறாங்க. இது முரண்பாடா? முரணா இது? இல்ல, ஏம் எப்படி முரண் இல்ல? உம்ராவை ஹஜ்ஜை நாடி வரக்கூடியவங்க தான் எப்படி வரையணும்? இஹ்ராம். ரசூலுல்லாஹ் இங்க எதுக்கு வராங்க? ஜிஹாதுக்கு வராங்க, அப்படிதானே? எதுக்கு வராங்க? ஜிஹாத், அப்படிதானே? மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு, அப்படிதானே? மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு, அங்க உள்ள காபாவுல சிலைகள்லாம் அப்புறப்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவதற்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அப்ப வந்தாங்க. அப்ப என்ன இது? என்ன மக்காவுக்கு வேறு நோக்கத்துக்கு வரக்கூடியவங்க எப்படி போகலாம்? சாதாரண உடையில போகலாம், வேறு நோக்கங்களுக்காக போகக்கூடியவங்க. புரியுதா சொல்றது? சரி, அடுத்து வாங்க. ரசூலுல்லாஹி ஃபலம்மா நஸஅஹு அண்டே என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் அதை கலட்டிய போது, எதை கலட்டினாங்க? அந்த இரும்பு தொப்பி ரசூலுல்லாஹ் கலட்டினாங்க, அப்படிதானே? இப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு ஒரு ஆட்சி தலைவர், ஒரு படை தளபதி, ஒரு போர் வீரர், சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் கலட்டிய போது ஒரு மனிதர் வந்தார், இல்லைங்கச்சா? வந்து சொல்றான், அந்த சொல்றாங்க, இன்ன இப்னு ஹதல், என்ன பேர்? ஹதலுடைய மகன். இன்ன இப்னு ஹதல் முத்தஅல்லிகுன் பி அஸ்தாரில் கஅபா. முத்தஅல்லிகன் என்ன செய்யறான் இல்லைங்களா? சொல்லுங்க பாவம், பிடித்து கொண்டிருக்கிறான். முத்தாலிக் என்ன? பிடித்து கொண்டிருக்கிறான். பி அஸ்தாரில் கஅபா, எதை? கஅபாவுடைய திரைகளை, கஅபாவுடைய அந்த கஅபாக்கு போடப்பட்டிருக்க திரை, அதை பிடித்து கொண்டு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் வந்து சொல்றான். சொன்னான், கால உக்துலு, அவனை கொன்று விடுங்கள்ன்றான். அவன் என்ன செய்யுங்க? கொன்று வைப்பாங்க. இங்க விதிவிலக்கு வருது. சரி, இந்த இப்னு ஹதல் யார்? இந்த இப்னு ஹதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்னு ஹதலை பற்றி நாங்கள் என்ன செய்வோம்? கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இந்த இப்னு ஹதல் என்பவனை பொறுத்தவரையில் நீங்கள் மற்றொரு செய்தியில் விரிவாக பார்க்கலாம். அதாவது, இவன் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இவனுடைய பேர் வந்து அப்துல் உஸ்ஸா. இவனுடைய பேர் என்ன? அப்துல் உஸ்ஸா என்ற பேர். இவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூலுல்லாஹ் இவனுக்கு அப்துல்லாண்டு பேர் வைத்தான். இவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? அப்துல்லாண்டு பேர் வைத்தான். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவ்வாறு பேர் வைத்த இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை வந்து ஒரு என்ன செஞ்சாங்க, இன்னொரு அன்சாரி தோழரோட என்ன செஞ்சாங்க, சதக்காவுடைய அந்த ஜகாத்துடைய பொருள்களை சேகரிப்பதற்காக அனுப்பினான், வசூலிப்பதற்காக அனுப்பினான். அப்ப அன்சாரிய தலைவராக்கி அந்த அன்சாரி தோழரோட என்ன செஞ்சாங்க, இந்த இப்னு ஹதலையும் ரசூலுல்லாஹ் அனுப்பினான். இவ்வாறு அனுப்பிய போது அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த அன்சாரி தோழரை கொன்று விட்டு, அந்த அன்சாரி தோழரை கொன்று விட்டு செல்வத்தை எடுத்துக்கொண்டு அவன் எங்க போயிட்டான்? மக்காவுக்கு வந்துட்டான். மக்காவுக்கு வந்து என்ன செஞ்சான்? அங்க வந்து ரெண்டு பெண்கள், அடிமை பெண்களோ, பெண்கள் ரெண்டு அடிமை பெண்கள் எடுத்து அந்த பெண்களை என்ன செய்யறான், கவிதைகளை பாட வைக்கிறான். எப்படி? ரசூலுல்லாஹ்ல ஏசி, ரசூலுல்லாஹ்ல திட்டியும் ஏசியும் கவிதைகளை பாட வைக்கிறான். அப்ப இவன் தான் இப்னு ஹதல். ரசூலுல்லாஹ் ஒருத்தரை கஅபாவுடைய திரையை பிடித்து கொண்டிருக்கும் போதே கொல்ல சொல்றாங்கண்டா, சாதாரண விஷயமா இருக்கல. புரியுதா? சாதாரண ஆளா இந்த ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றியும் போது மன்னிப்பு வழங்கினாங்க. மன்னிப்பு வழங்கினாங்களா இல்லையா? மன்னிப்பு வழங்கின. அப்படி மன்னிப்பு வழங்கிய ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவன் கஅபாவுடைய திரையை பிடித்து கொண்டிருந்தாலும் என்ன செய்யுங்க, அவனை கொண்டு, அவன் நபித்தோழர் ஆல்ரெடி கொண்டிருக்கிறான், அதற்கு மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. அப்ப எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, இஸ்லாத்தை விட்டு அவன் மதம் மாறி அவன் போயிருக்கிறான். அப்ப அவனை கொல்லுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற செய்தியை நாங்க பாக்குறோம். அப்ப எனவே இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன என்ன புரிஞ்சுக்கோங்க? அதாவது, அநியாயக்காரர்கள் தப்பக்கூடிய இடம் அல்ல ஹரம். அநியாயக்காரர்கள் இல்லைங்களா தப்பக்கூடிய, ஆரம்பத்தில் ஹதீஸ் அவர் சொன்னது, அவர் அப்துல்லாஹ் இப்னு அநியாயக்காரர், அவர் சிறந்த சஹாபி. புரியுதா சொல்றது? ஆனா உண்மையான அநியாயக்காரர்கள், உண்மையாக என்ன செய்யக்கூடியவர்கள், அக்கிரமங்கள் புரியக்கூடியவங்க,
அவங்க என்ன என்ன எது கிடையாது, தப்புறத்துக்குரிய இடம் அல்ல மக்கா, அவங்களுக்குரிய தண்டனை என்ன செய்யப்படும், நிறைவேற்றப்படும். இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவானது, இங்கே புரியுது அவன் சொல்றது. அப்ப எனவே அப்படி அநியாயக்காரர்களுக்குரிய தண்டனை செய்யப்படும், வழங்கப்படும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதான் சொல்றது. எனவே இந்த சட்டங்கள் எல்லாம் நாங்கள் இந்த ஹதீஸ்ல நாங்கள் படிக்கிறோம். புரியுதான் சொல்றது. அடுத்ததாக நீங்க வாங்க, இதுல வரக்கூடிய ஹதீஸ் இப்ப நாங்க இப்ப பார்த்த ஹதீஸுடைய ஹதீஸ் நம்பர் உங்களுக்கு சொல்லணும், அப்படிதானே? ஹதீஸ் நம்பர் உங்களுக்கு சொல்றதா இருந்தா புகாரியில 1846. இப்ப நாங்க பார்த்த ஹதீஸ் வந்து எங்க வருது, புகாரில 1846. எந்த சஹாபி அறிவிக்கிறாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. சரி, அடுத்து வாங்க. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல மக்கத மின் கதா மின் அஸ்ஸனியத் அல்உல்யா அல்லதீ பில் பத்ஹா வஹரஜ மின் அஸ்ஸனியத் ஸுஃப்லா என்பது இந்த ஹதீஸ். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க வந்து சில இதில் வந்து ரிவாயத்தில் மக்கா வெற்றியின் போது என்னும் அந்த செய்தியில் கூடுதலாக வருது. ரசூலுல்லாஹி மக்காவுக்குள்ளே நுழையிறாங்க, தஹல மக்கான மக்காவுக்குள் நுழையிறாங்க. அந்த கதான்னு சொல்லக்கூடிய கணவாய் வழியாக, எது வழியாக, கதா என்ற கணவாய் வழியாக மக்காவுக்குள் நுழைந்து அடுத்து வருது பாருங்க, மக்காவின் மேற்பகுதியில் உள்ள குதா என்னும் கணவாய் வழியாக வெளியேறினார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி. புரியுதான் சொல்றது. அப்ப எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி நுழைந்து வெளியேறினாங்கன்னு வரக்கூடிய இந்த ஒரு செய்தி. அப்ப எனவே இதுவும் ரசூலுல்லாஹி எவ்வாறு நுழைந்தாங்க என்பதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்ப இந்த இடத்துல நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளோம் இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து அடுத்த வகுப்புல நாங்கள் தொடருவோம். 218வது செய்தி. இந்த 218வது செய்தி வந்து நீங்க பாக்குறதாக இருந்தா புகாரில 1578 இல்லைங்களா, 1578 நீங்கள் பார்க்கலாம். சரி, ஹைர், இதோடு நாங்கள் என்ன செய்வோம், இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.